ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் கிருபா. வெல்கம் டு ஐடியாஸ் ஆஃப் கிருபா யூடியூப் சேனல். எல்லோரும் நல்லாயிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் போட் வந்து செய்ய போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே வீடியோக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் வந்து செய்யலாம். என்னடா வாய்ஸ் ஓவர் கொடுக்குற, ஃபேஸ் காம்ஸ் தானே சொல்லுவேன் ஃபஸ்ட்டே இன்ட்ரோலாம் அப்படின்னு எல்லாம் கேட்கலாம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ வந்து காணாமல் போயிருச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ எடுக்கவே இல்லை. எடுத்தோன்னு நான் செட் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண மறந்துட்டேன். நான் பாட்டுக்கு அப்படியே பேசிகிட்டே இருந்திருக்கேன், பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண மறந்துட்டேன். அப்புறமாட்டி எடுத்துகிட்டு வந்து எடுப்பம் போகும்போது தான் தெரியுது அது எடுக்கலைன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. எனிவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோக்குள்ளே போய் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் வரும், பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா கடையிலலாம் கிடைக்காது. நம்ம கடையில் அந்த பொருள் வாங்குறோம் பார்த்திங்கன்னா, அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பலூன் வாங்கினேன், அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சில ஸ்நாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸ் மேலெலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் சின்னதாக இருக்கும். இல்லைன்னா நோட் புக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பழைய நோட் புக்ஸ் அதுக்கு பின்னாடி கூட இருக்கும், அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னா போட் இருக்குது பார்த்திங்களா, போட் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணுங்க உள்ள. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடு வரும் பார்த்தீங்களா, கற்பூரம் அதை வந்து வைக்க போகிறோம். ஓ நோ, பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா வரலை. ஸோ இன்னொன்று நம்ம வந்து பண்ணிக்கலாம், இப்போ வந்து அதை தூக்கி போட்டுடலாம். இப்போ நான் புதுசாக வந்து பண்ண போகிறேன், ஏன்னா அது கொஞ்சம் நல்லா வரலை. இப்போ நான் இது மாதிரி மூணு பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்று பண்ணிட்டேன், பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு இது இருக்குது பார்த்திங்களா கற்பூரம், அதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் அதை அப்படியே நசுக்கினாவே அப்படியே லைட்டாக இது பண்ணிங்கனாவே அது வரும் தூள் தூளாக. அந்த தூளில் வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மூணு போட் வந்து செஞ்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு போட் வந்து செஞ்சாச்சு. இப்போ நம்ம இது தண்ணியில் வந்து விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு டப்பா வந்து எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பெயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, பெயிண்ட்டுக்கு மேலே ஒரு டப்பா வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த டப்பா தான். அதை பார்த்திங்கன்னா பின்னாடி திருப்பிட்டு தண்ணி ஜஸ்ட் வந்து ஊற்றிக்கிறேன். எந்த தண்ணி வேணாலும் நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன், ஃபுல்லாக வர மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. நோட் புக்கிலேருந்து எடுத்தாலும் சரி, நியூஸ் பேப்பர் வச்சு எடுத்துப்பாலும் சரி, இது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து கைப்படாமல் அந்த பேப்பரை மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துருக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டை வந்து விடலாம். இப்போ பாருங்கள் போட்டை விட்டோன்னே எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள், பாருங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போகுது. பாருங்கள் பாருங்கள் அப்படியே ஓடுது பார்த்திங்களா, பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் போட்டுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து ஓடுது பார்த்தீங்களா. இது ஏன் இப்படி ஓடுதுன்னு எல்லா மனசுலேயும் ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சயின்ஸ் தான், ரொம்ப ரொம்ப சின்ன சயின்ஸ் தான், பெருசெல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பேப்பர் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே முக்கியமானது. நம்ம ஏன் வந்து பேப்பர் வைக்கிறோம் அது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன் வந்து இது மூவ் ஆகுது பார்த்திங்கன்னா, சர்ஃபேஸ் டென்ஷனால தான் இது பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது. சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ்னால தான் இது வந்து மூவ் ஆகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஊற்றுறோம் பார்த்திங்கன்னா, அதில் வேறு வேறு வேல்யூ வந்து இருக்கும், வேல்யூஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈக்குவல் ஆக்கிறதுக்காண்டி அந்த பேப்பரை வந்து இது பண்ணுறோம். கைப்படாமல் பேப்பரை இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வந்து வேல்யூ வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். இப்போ வந்து ஏன் வந்து நம்ம பேப்பர் வச்சா மூவ் ஆகுது, அந்த இதோ கற்பூரம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால தான் பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து கரையும், கரையும் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மாறி கரெக்டாக வந்து இருக்கும் போது மாறி மாறி வரும். அப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மூவ் ஆகும். பாருங்கள் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள்.
தண்ணி அந்த வேல்யூ இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரே மாதிரி வந்து இருக்கவே இருக்காது, அப்பப்போ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் அந்த பேப்பருக்கு பார்த்திங்கன்னா திரும்ப வந்து கைப்படாமல் வச்சேன்னா வச்சுங்களேன் கொஞ்சம் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். இப்போ நீங்கள் இன்க்ரீஸ் ஆகிறது பார்த்துருக்கலாம் பாருங்கள் ஸ்பீடாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ நான் கையை வந்து வச்சா அது அவ்வளோதான் மூவ் ஆகாது, ஏன்னா வேல்யூ வந்து வேறு வேறு வித்தியாசமாக ஆயிரும். அவ்வளோதாங்க, சின்ன சயின்ஸ் தான் அதுலேருந்து இருக்குது. இதை வீட்டில் வந்து செஞ்சு வந்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராகவே வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்னதான், எந்த பொருளும் இது பார்த்திங்கன்னா தேவை வந்து படாது, வீட்டில் இருக்கதே வச்சுட்டு பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வீடியோ. நம்ம சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெல் வரும், பெல்லை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். அவ்வளோதான். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா வச்சு அது லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க. Bye-bye.